வாகனம் ஓட்டும் பொழுது உங்கள் கார் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணியுங்கள். நீங்கள் ஒரு பயணியாக பின்புறத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் சீட் பெல்ட்டை அணியுங்கள். பக்கில் அப் யங் இந்தியா பி த பெட்டர் கை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். இந்த தேர்தல் பணி ஆற்றுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டிய வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மோடி கிட்ட நம்ம மாட்டணும். மோடி வந்து ஒரு தடவை திருப்பி ஜெயிச்சு வந்துட்டா என்ன என்ன தவறுகள் நடக்கும் என்பதை நினைப்பாருங்க. முதல்ல வந்து இப்போ ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடந்துகிட்டு அந்த ஆட்சி நடக்காது. ஜனநாயகம் என்பது அற்றுப்போகும். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் வந்துடும். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தான் நடக்கும். பிரசிடென்ட் யார் குடியரசுத் தலைவர்னா மோடியே குடியரசுத் தலைவர் ஆகிடுவார். புரிஞ்சுங்க. இப்போ மோடி வந்து பிரதமராக இருக்கின்ற பொழுது என்ன கேள்வி கேட்கறது, கேள்விக்கு நான் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்க விடமாட்டேங்க. அந்த அளவுக்கு மோசமாக நடக்க போச்சு. டெமோக்ரஸியே மோசமாக போச்சு. ஜனநாயகமே மோசமாக இருக்குது. ஜனநாயக கூட்டு இருந்தால் கூட அந்த முறை இருந்தால் கூட அதுவே தோற்று போய்விட்டது. மோடி இப்போ ஜனநாயகத்தினுடைய தலைவராக இருக்கிற பொழுதே போச்சு. ஆனால் அவர் சர்வாதிகாரத்தினுடைய தலைவராக நேரடி நான் தான் எல்லா பணிகளையும் நான் தான் செய்வேன், எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு ஒட்டு மொத்தமாக அதிகார குவியல் அவர் கையில் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. என்ன வேணாலும் நடக்கும். ஒரு 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 மாநகராட்சி செயல்படணும்னா தேவையில்லை, மாநகராட்சியே தேவையில்லைன்னு வேண்டாம் பண்ணிடுவார். சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம் தேவை, நானே தான் எல்லாம். பாராளுமன்றம் தேவையில்லை. பிரசிடென்டல் ஃபார்மல் எலெக்ஷன் டைரக்டாக அவருக்கு ஓட்டு போடணும். ஓட்டு கொடுப்பாங்க. ஓட்டு கொடுக்கறத டைரெக்டாக அவருக்கு ஓட்டு போட்டு யார் பிரதமர் யார் குடியரசுத் தலைவர் வரணுமோ அவருக்கு ஓட்டு போட்டு இதை யாருமே தேர்தலுக்கு பொட்டிக்கிட்டலாம் வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்கும். சர்வாதிகாரம் முறை வந்துவிடும். சர்வாதிகாரம் வந்தால் என்ன நடக்கும்? காலங்காலமாக போற்றி புகழ்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஜனநாயக முறை தோற்று போயிட்டால் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சர்வாதிகாரம் எமர்ஜென்சி எப்படி இருந்தது? எங்களெல்லாம் முடிச்சு உள்ளே போட்டது யாரும் கேட்க முடிஞ்சதா? உள்ள தலைவர் ஸ்டாலின் உள்ளே இருந்தார் ஒரு வருஷம், நான் உள்ளே இருந்தேன் ஒரு வருஷம், வீராசாமி இருந்தார், செட்டிபாபு சிறையில் செத்தார். இது மாதிரி நான் 500 மேற்பட்ட கழகத்தோழர்கள் சிறையில் இருந்தோம் 30-40 வருஷத்துக்கு முன்னால். அப்போ உங்களால் கேட்க முடிஞ்சுதா? எங்களை ஜெயிலில் பெயிலியாவது எடுக்க முடிஞ்சுதா? இல்லையே. அந்த மாதிரி அதுதான் சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகார முறை என்பது மோடி சட்டப்படி கொண்டு வந்துடுவார். மோடி சட்டப்படி கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி எலெக்ஷனுக்கே வராது. அப்புறம் எலெக்ஷன் இல்லாமல் கூட பண்ணிவிடுவார். இப்படிப்பட்ட நிறை வரக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு உரிமை ஜனநாயக உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய உரிமைகள் பேச்சுரிமை இருக்க வேண்டும். அதே போல் இந்த உங்களுடைய பேச்சுரிமை அற்று போனால் எதுவுமே கேட்க முடியாது. அதே போல் ஓட்டுரிமை வேணும். இதெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்த நிலை மாறாமல் இருப்பதற்காக, ஜனநாயகம் வாழ்வதற்காக நீங்கள் நிச்சயமாக நம்முடைய பணி சிறந்தால் தேர்தல் நடந்தால் நடக்கும். நடக்க போது தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் தலைவர் தளபதி அவர்களுடைய அணி வெற்றி பெற வேண்டும். தலைவர் தளபதியுடைய அணி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த அணி வெற்றி பெற்றால் ஜனநாயகம் தழைக்கும். இந்த ஜனநாயகம் தழைப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டத்தில் இவ்வளோ பின்னி சொல்கிறார். தலைவர் ஸ்டாலின் உள்ளே இருந்தார் ஒரு வருஷம், நான் உள்ளே இருந்தேன் ஒரு வருஷம், வீராசாமி இருந்தார், செட்டிபாபு சிறையில் செத்தார். இது மாதிரி நான் 500 மேற்பட்ட கழகத்தோழர்கள் சிறையில் இருந்தோம் 30-40 வருஷத்துக்கு முன்னால். அப்போ உங்களால் கேட்க முடிஞ்சுதா? எங்களை ஜெயிலில் பெயிலியாவது எடுக்க முடிஞ்சுதா? இல்லையே. அந்த மாதிரி அதுதான் சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகார முறை என்பது மோடி சட்டப்படி கொண்டு வந்துடுவார். மோடி சட்டப்படி கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி எலெக்ஷனுக்கே வராது. அப்புறம் எலெக்ஷன் இல்லாமல் கூட பண்ணிவிடுவார். இப்படிப்பட்ட நிறை வரக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு உரிமை ஜனநாயக உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய உரிமைகள் பேச்சுரிமை இருக்க வேண்டும். அதே போல் இந்த உங்களுடைய பேச்சுரிமை அற்று போனால் எதுவுமே கேட்க முடியாது. அதே போல் ஓட்டுரிமை வேணும். இதெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்த நிலை மாறாமல் இருப்பதற்காக, ஜனநாயகம் வாழ்வதற்காக நீங்கள் நிச்சயமாக நம்முடைய பணி சிறந்தால் தேர்தல் நடந்தால் நடக்கும். நடக்க போது தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் தலைவர் தளபதி அவர்களுடைய அணி வெற்றி பெற வேண்டும். தலைவர் தளபதியுடைய அணி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த அணி வெற்றி பெற்றால் ஜனநாயகம் தழைக்கும். இந்த ஜனநாயகம் தழைப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டத்தில் இவ்வளோ பின்னி சொல்கிறார்.